ஆவணங்களை உடனடியாக தனக்கு வழங்க வேண்டும் என கோரி மும்பை உயர்நீதிமன்றத்தில் ஒரு மனு ஆனது தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. அந்த மனுவை விரைந்து விசாரிக்க வேண்டும் என கோரியும் ஒரு உச்சநீதிமன்றத்தில் ஒரு அவசர வழக்கானது தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த அவசர வழக்குகள் அனைத்தும் இன்று நீதிபதி எல் நாகேஸ்வரராவ் தலைமையிலான விசாரணைக்கு வந்தது. அப்போது பேரறிவாளனை பொறுத்த வரைக்கும் கடந்த 32 ஆண்டுகளாக அவர் சிறையில் இருப்பதாகவும் இவருக்கு உடனடியாக இவரை விடுவிக்க வேண்டும், எனவே இந்த விவகாரத்தில் எந்த ஒரு முடிவு எட்டப்படாத நிலையில் இந்த விவகாரத்தில் ஒரு முடிவு எட்டப்பட வேண்டும் என்ற ஒரு எவரையும் சந்திக்க முடியாது, யாரையும் பார்க்க முடியாது, எனவே இந்த ஜாமீன் வழங்கப்பட்டால் மட்டுமே அவருக்கான இந்த விவகாரத்தில் ஒரு தீர்வாக இருக்கும் என்ற ஒரு விஷயத்தை அவர்கள் வலியுறுத்தி இருந்தார்கள். நீதிபதிகளை பொறுத்த வரைக்கும் அவர்கள் கூறியது என்னவென்றால், இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் ஆளுநர் முடிவெடுப்பதற்கான அதிகாரம் உள்ளதா, ஆளுநருடைய அதிகாரம் எந்த அளவுக்கு இருக்கிறது உள்ளிட்டவற்றை குறித்து தீர ஆராய வேண்டியதாக இருக்கிறது என்ற ஒரு கருத்தை பதிவு செய்த நிலையில் பேரறிவாளனுக்கு இடைக்காலமாக ஜாமீன் வழங்க வேண்டும் என்று தொடர்ச்சியாக பேரறிவாளன் தரப்பு வழக்கறிஞரான மூத்த வழக்கறிஞர் கோபால் சங்கர் நாராயண் வலியுறுத்தியிருந்தார். அதே வேளையில் மத்திய அரசுடைய வழக்கறிஞர்கள் இன்று ஆஜராகவில்லை. இதனையடுத்து மத்திய அரசுடைய வழக்கறிஞர்கள் எங்கிருக்கிறார்கள் என்ற ஒரு கேள்வியை நீதிபதிகள் எழுப்பிய போது 2 மணிக்கு அவர்களையும் நேரில் வருவதற்கு அறிவுறுத்துமாறு தெரிவித்ததோடு இந்த பிற்பகல் 2 மணிக்கு பேரறிவாளன் தொடர்பான வழக்கில் ஜாமீன் வழங்க முடியுமா அல்லது வழங்குவது தொடர்பான ஒரு முடிவெடுக்கப்படுவதாக தெரிவித்து வழக்கை பிற்பகல் 2 மணிக்கு ஒத்திவைத்திருக்கிறார்கள்.